அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தது நம்ம எடுத்துக்கிறது வந்து ஆங்கிலத்தில் வந்து அசர்ட்டிவ்னஸ், அதாவது தன்னிலையில் உறுதியோடு நடந்து கொள்ளுதல்ங்கிற ஒரு மொழிபெயர்ப்பை சொல்லலாம். உறுதியாக இருக்கிற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது. இதில் நம்ம வந்து பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பேசின அந்த உரையில் வந்து நெகிழ்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள்னு நம்ம பார்த்தோம். அதாவது விட்டு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அது தொடு கற்றுக் கொடுங்கன்னு பார்க்குறோம்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறதுங்கிறது தான் இந்த அடுத்த விஷயத்தில் நம்ம. நெகிழ்ச்சி உண்டு தான், ஆனால் எப்படியும் தொழுது விட வேண்டும் என்பதில் எல்லாம் விட்டு கொடுக்குறானா? பிரயாணம் பண்ணுங்கன்னு சொன்னால் சரி தொழிலை விட்டுருங்க நல்லா சொல்லலையே, குறைச்சிக்கோங்க, தண்ணி கிடைக்கலண்டாக்கா நீங்கள் தயமும் செஞ்சுக்கோங்க, ரெண்டு பக்தி வேணால் சேர்த்து தொழுதுக்கோங்கன்னு சொல்லியிருக்க தவிர அந்த தொழுகையை அந்த நேரத்தை விட்டு அதுக்கு பின்னாடி தொழுகன்னு அனுமதி கொடுத்தானா? இல்லை. சேர்த்து தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது. சூரியன் மறைந்ததுக்கு பிற்பாடு அசர் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுத்தானா? இல்லை. அப்போ அதுக்கு வந்து அதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு எல்லை இருக்குது, அதையும் அந்த தொழுக நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அப்படி என்னென்ன தொழுக என்ன கலா தொழுவ கூடமா? ஏன் கலா பண்ணுறீங்க? அதான கேள்வியே. கலா உங்களுக்கு ரெண்டு கட்டத்தில் தான் அனுமதி இருக்குது, ஒன்று தூங்கி இருக்குன்னு இல்லாட்டி மறந்து போயிருக்குங்கிறத தவிர வேறு எந்த கட்டத்திலையும் கலாவுக்கு அனுமதி இல்லைங்கிறதுல தான் இங்கே அல்லாஹ் தொழுகையின் மூலமாக ஒரு உறுதியான நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தொழுகையை லேட் பண்ணுவேன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நான் பிரயாணத்தில் நான் சுருக்கிக்குவேன், நான் வந்து ரொம்ப தண்ணி கிடைக்கலங்கிறதுக்காக டென்ஷன் பண்ண மாட்டேன், உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து தயம் செஞ்சுக்கிறதுக்கு தயங்க மாட்டேன், எல்லாம் ஓகே. ஆனால் நான் சூரிய உதயத்திற்கு முன் ஃபஜ்ர் தொழுதா நிற்க முடியலையா உட்காந்து தொழுதுருவேன், பக்தத்துக்கு பிற்பாடு நான் தொழுவேங்கிற அந்த பேச்சே கிடையாது. இப்படிப்பட்ட அது மாதிரி வந்து நான் வந்து வீட்டிலேயே தொழுதுக்குவேன், எந்த விதமான தகுந்த காரணம் இல்லாமல் நான் வீட்டிலேயே தொழணும், அதுவும் எல்லாம் இதனால் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிச்சிருக்காங்கன்னு வருது. அதுபோல் குழந்தையை தொழுவ சொல்கிறோம், 7 வயசில் தொழுறதுக்கு அது பண்ணுறோம், 10 வயசில் நீங்கள் உறுதிக்கு வந்துடணும். 7 வயசில் 8 வயசில் நீங்கள் என்ன ஒருத்தரை தூங்கிட்டான் அல்லது 3 வக்து தான் தொழுதான் 2 வக்து தொழுவில்ங்கிறது எந்த ட்ரைனிங்கை பூரா அந்த 7லேருந்து நீங்கள் 10 வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. 10 வயசு வந்ததுக்கு பிற்பாடு புள்ள தூங்குறான் எழுப்பாதீங்க கிடையாது செல்லங்க. அப்போ அடித்தாவது தொழு, அப்போ அதுதான் மார்க்கத்தில் வந்து ஒரு உறுதியை காட்டக்கூடிய ஒன்றை வந்து நமக்கு கற்றுக்கொடுது. அப்போ இதில் நான் வந்து இந்த ஹதீஸை எப்படி நம்ம சிந்திக்கலாங்கிறதுக்காக ஒரு ஹதீஸ் நான் கொண்டு வரேன். இதில் எனக்கு தோன்றின ஒரு கருத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இங்கே கவனிங்க, ஹந்தக் யுத்தம் நடக்குது. அதில் உங்களுக்கு தெரியும், ஒரு அகழ தோண்டி விட்டு மதினாவாசிகள் உள்ளாரம் அந்த மதினாவுக்குள்ளே இருந்து கொண்டு எதிரிகள் மதினாவுக்குள்ளார புகுந்து விடாமல் தடுத்து கொண்டு ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி இது போர் நடக்குது. எதிரிகள் இதை எதிர்பார்க்கலை, அதனால் ஒரு நாளில் முடிச்சிடும்னு நினச்ச அந்த யுத்தம் வந்து கிட்டத்தட்ட 27-28 நாள் வரைக்கும் அது போகுதுன்னு பார்க்குறோம். இதுக்கு இடையில் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து அந்த எதிரிகள் அம்பு எறியும் போது அதில் முழுக்க கவனம் செலுத்துறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, தொழ முடியாமல் போயிடுச்சு. லோகராசர்லாம் தொழ முடியாமல் போயிடுச்சு. அப்போ வந்து என்னன்னு சொன்னாக்கா, அது நல்லா கவனிங்க, ஒட்டுமொத்த அரபுலகமும் வந்து சேர்ந்துக்கிட்டு வந்தாங்க. மதினாவை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு மத்தியாவது குறைஷிகள் மட்டும்தான் வந்தாங்க. பத்ரி யுத்தத்துக்கு வந்தது குறைஷிகள் மட்டும், உஹதி யுத்தத்துக்கு வந்தது குறைஷிகள் மட்டும். ஆனால் அகழ் யுத்தத்துக்கு வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக, முஸ்லீம் உம்மத்துக்கு எதிராக யார் யாரையெல்லாம் படையை திரட்டணுமோ அவ்வளவு பேரையும் திரட்டிட்டு வந்த அதற்கு ரசூல் சாஸ் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்போ இந்த கவனிங்க, இந்த ஹதீஸ் நல்ல ஆழமாக கவனிங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அகழ் போரின் போது அல்லாவின் தூதர் அவர்கள், அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளையும் புதை குழிகளையும் நெருப்பால் நிரப்புவானாக. எதுக்கு அவர்கள் சூரியன் மறையும் வரை நடுத்தொழுகையிலிருந்து நம்மை தடுத்து நமது கவனத்தை திருப்பி விட்டார்கள். அகர் தொழுகையை தொழ விடாமல், அப்போ சூரியன் மறைஞ்சு போச்சுன்னு வரும்போது அந்த பக்துக்குள்ளார முடிக்கணுங்கிற அவன் என்னை தொழ விடாமல் தடுத்ததுக்கு வந்து அது எவ்வளவு வன்மை. நீ என்ன, நீ எங்கள் சமூகத்தை அழிக்க வந்த அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய இறைவனை தொழவிடாமல் ஆயிடுச்சே என்று அதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து முஸ்லீம்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, என் தொழுகை என்னுடைய உரிமை, நான் தொழுறது என்னுடைய உரிமை. என்னுடைய வீட்டில் யாரோ வந்து நீங்கள் இந்த ஒரு வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க, அசர மகரிப்புக்கு பிறகு தொழுதுக்கலாங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்டு கிடையாது. நான் ஒரு வேலையில் ஒரு பணியை இருக்கிறேன்னு சொன்னாக்கா, நான் அசர் தொழுகை சூரியன் மதவருக்கு முன்னால் தொட முடியலன்னு அந்த வேலை எனக்கு தேவையில்லை. அப்போ அது வந்து அதே நேரத்தில் முதல்ல சொன்ன ஃப்ளெக்சிபிலிட்டி நடந்துக்கணும். அவங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நெகிழ்வாக நடத்துக்க வேண்டிய இடத்துல நெகிழ்வாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் உறுதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து உறுதியை நாம் காட்ட வேண்டும். இது வந்து வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்தையும் கிடைக்கும். மேரேஜில் கற்றுக் கொடுக்க, திருமணமான புதுசுலேயே சொல்லிடலாம். எது இதிலெல்லாம் நீங்கள் உறுதியாக இருக்க, 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. அசர்ட்டிவ்னஸ், அக்ரெசிவ்னஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அக்ரெசிவ்னஸ்ன்னு சொன்னால் ஆணவத்தை கொண்டு தனக்கு கீழே எல்லாரும் கட்டுப்படும் சொல்லிட்டு மற்றவர்களை அவமதிக்கக்கூடிய இது அக்ரெசிவ்னஸ்ன்னு சொல்கிறது. அசர்ட்டிவ்னஸ்னால் என்னுடைய உரிமையை சைலண்ட்டாக பொறுமையாக அழகாக சொல்லுவோம், பேச்சில் கடுமை காட்ட மாட்டோம். ஆனால் நான் அசர் வந்து சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி நான் தொடணும்,
அதில் நான் என்னால் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறத சாஃப்டாக நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறோம் பாருங்கள். இதுதான் வந்து அந்த தொழுகை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. அப்போ வந்து மேரேஜில் மனைவிக்கிட்டே நம்ம எது எதெல்லாம் நம்ம விட்டு கொடுப்போம், எதை விட்டு கொடுக்க மாட்டோம். பேரண்டிங்கு எதில் நிகழ்ச்சியாக நடத்துக்குவோம், எதில் நிகழ்ச்சியாக நடந்துக்கொள்ள மாட்டோம். பிஸ்னஸில் அதே மாதிரி, பிஸ்னஸில் வந்து அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப அவசியம் வேணும். எனக்கு உதாரணத்துக்கு என்னுடைய மாணவன் ஒருத்தன், அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றான், அக்கௌண்ட் எழுதுகிற வேலைக்கு போய் சேர்றான். ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறான்னா, அந்த கம்பெனியை விட்டு, சாரி எனக்கு இந்த வேலை பார்க்க முடியாதுன்னு. அவனுக்கு வேலையை பிடிச்சி போயிடுச்சு. வந்து நீங்கள் தொடர்ந்து இருக்கலாமே, உங்களுக்கு என்ன இன்கன்வீனியன்ஸ் இருக்கு சொல்லுங்கள். இல்லை, வந்து என்னுடைய ஸ்கூலில் படிக்கும் போது வட்டி சம்மந்தப்பட்ட கணக்கு எழுதுறது வந்து அது உள்ளார நுழைஞ்சிட்டு அதில் வெளியே வர முடியாதுன்னு எங்களுடைய ஆசிரியர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து தயவு செஞ்சு அந்த வேலை எனக்கு இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான். இதுதான் உறுதிங்கிறது. இந்த ஒரு அதேமாதிரி பெண்களுக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, வந்து ஹிஜாபு போடுற விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஆசிரியர் நண்பருடைய மகள் வந்து ஐடியில் படிச்சுட்டு ஹிஜாபை கட்டினா தான் வேலைன்றான். மூணு கம்பெனியில் ஏறி இறங்கிடுச்சு. மூணு கம்பெனியும் ஹிஜாப் இருந்தால் தான், ஆனால் நல்ல டேலண்ட் உள்ள போகணும். நாலாவது இன்னொரு கம்பெனியில் கிடச்சிருச்சு. அப்போ வந்து என்ன, இன்னொரு மாணவி பார்க்குறோம், ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனுக்கு ஹிஜாபை கழட்டி வச்சா தான் என்ன எழுதுறதுக்கு அனுமதி கொடுப்பேன்றான். தமிழ்நாட்டில் நடந்தது. அப்போ அதை என்ன பொண்ணு சொல்லி, என்னுடைய ஹிஜாபை கழட்டி வச்சுட்டு தான் நான் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுனா எனக்கு எக்ஸாமே தேவையில்லைன்றுச்சு. இப்போ இது மாதிரியான, இதுதான் இந்த அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய உறுதி. அது இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா துறையிலையும் ஒன்று சொல்லப்போனால், என்னுடைய கணவன் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு குழாவே வாங்கியிருக்கிறது நம்மளுடைய வரலாறு நடந்திருக்கு. ஆக என்னென்னா, நிகழ்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் அதற்கு எல்லை இருக்கிறது. அந்த எல்லை எது என்பதை மார்க்கம் தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறது. அது தொழுகையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி, அந்த எல்லையை பேணிக் கொள்ளக்கூடிய அசர்ட்டிவ்னஸையும் இந்த தொழுகை கற்றுக் கொடுக்குறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு இல்லாட்டி என்ன ஆகிடும் தெரியுமா, மூணாவது ஒரு நிலை என்ன இருக்குது, அக்ரஸிவ்னஸ் இல்லை. நீங்கள் அசர்ட்டிவ்னஸ் இல்லைன்னா என்ன தெரியுமா, அவன் உங்களை எல்லோரும் ஒரு கால் மீதி இருக்கு பாருங்க, கால் மீதி அறிவு டோர் மேட்டர் சொல்லுவாங்க. அது போல் உங்களை வந்து மிதி என்ன என்ன பண்ணிக்கலாம், பேசிவிட்டின்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் நான் என்னை பற்றி கவலைப்படாமல், என் உரிமைகளை பற்றி கவலைப்படுவேன், என்னோட தொழுகையை பற்றி கவலைப்பட மாட்டேன், எல்லோரும் என்னை எப்படி வேணுமா யூஸ் பண்ணிக்கலாங்கிற சொல்லக்கூடிய அது அதுக்கு அந்த மாதிரி பேசிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம போயிடக்கூடாது. அல்லாத அங்கேயே நடுநிலைமையை சொல்கிறோம். நடுநிலைமையாக நம்ம வந்து அசர்ட்டிவாக இருக்கணும் என்பதை தொழுகை கற்றுக் கொடுக்குறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.